கிச்சன் சிங்க்கு கீழே ஒரே ஸ்மெல்லாக இருக்கா, நாத்தடிக்குதா? அப்போ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த வீடியோவில் கடுகில் கொஞ்சம் ஷாம்பு ஊற்றி பாருங்கள், என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். கூடவே சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்புக்கு வாட்டர் கேன் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் கேன் மூடியை 5 எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை இதில் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது எல்லாத்துலேயும் தண்ணி ஃபில் பண்ணிப்போம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் கொடுக்குற ட்ரேயில் மட்டும் ஐஸ் க்யூப் வச்சா பத்தாது, நிறைய ஐஸ் க்யூபு அந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம வாட்டர் கேன் மூடியில் தண்ணி ஊற்றி ஐஸ் க்யூபாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் க்யூபை வச்சு நம்ம காலில் சுளுக்கு ஏதாவது ஏற்பட்டுட்டாலோ இல்லை எங்கேயாவது இடிச்சிக்கிட்டு ரத்தக்கட்டு மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி சமயத்தில் இதை நம்ம ஒரு ஒத்தரவம் கொடுக்குற மாதிரி பயன்படுத்தலாம். ரத்தக்கட்டுலாம் ஏற்பட்டிருந்தால் அந்த இடத்துல இந்த ஐஸ் க்யூபை வச்சு கொடுக்கும்போது அந்த ரத்தக்கட்டு நீங்கும். வெளியில் வெயிலில் போயிட்டு வரும்போது நம்ம முகம் கருத்து இருந்தாலோ இல்லை முகத்தில் ஏதாவது சுருக்கங்கள் ஏற்படும் போதும் முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஐஸ் க்யூபை முகத்துக்கு ஒத்தர மாதிரி கொடுக்கலாம். நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த வாட்டர் கேன் மூடியை இதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சமையலுக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். இந்த கருவேப்பிலையை நம்ம இனுக்கு இனுக்காக கிள்ளி வச்சோம்னா கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறமா அது வதங்கி போயிடும். அதே மாதிரி அந்த இலை இலையாகவும் நம்ம பிச்சு போட வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம கையே வைக்காமல் இதை நம்ம கிள்ள முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸு கேரட்டு பீட்ரூட்லாம் துருவக்கூடிய இந்த பிளேடில் அந்த சந்துக்குள்ளே அந்த கருவேப்பிலையை உள்ளே விட்டுட்டு அதை அப்படியே இழுத்திங்கன்னா அழகாக ஒரு ஒரு இலையாக அதுலேயே வந்து நின்றுடும். உங்களுக்கு கையே வைக்காமல் கருவேப்பிலையை நல்லா நம்ம கிள்ளி எடுத்துடலாம். கை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையால் நம்ம உருவி எடுக்கும்போது அந்த இலைகள்லாம் ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி ஆகிடும். அப்படி உங்கள்கிட்ட அந்த சீஸு கட்டை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுக்கூட நீங்கள் இந்த கருவேப்பிலையை உருவி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த முனையை பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி உருவும்போது அந்த இலைகளில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம உருவி எடுத்துடலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலைகளை கருவேப்பிலையை நம்ம இஷ்டத்துக்கு உருவணும்னா அதில் ஒரு மாதிரி கோடு மாதிரி விழுந்து சீக்கிரமாகவே அந்த கருவேப்பிலை கருப்பாயிடும். இந்த மாதிரி உருவுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது நான் சொல்கிறது தெரியாதவங்களுக்கு மட்டுமே. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வாஷ்மிஷின் எந்த அளவுக்கு அழுக்கும் கரையுமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வாஷ்மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்காக நாம் எடுத்துக்கின பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஃபி தூள் தான். இது வீணாக கீழே தூக்கி கொட்டணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அந்த காஃபி தூள் தான். அந்த காஃபி தூள் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, டேட்டே பாராகி போச்சு, அதனால் அதை தூக்கி செடியில் கொட்டணும்னு வச்சுருந்தேன். அதை நான் இந்த க்ளீனிங் டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நான் சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷ் தான். இந்த ஹேண்ட் வாஷை அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கரப்படைஞ்சிருக்கிற அந்த வாஷ்மிஷினில் ஊற்றி விட்டுடுங்க. ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒன்றா வெயிட் பண்ணுங்கள். தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த அழுக்கு கரை எல்லாமே போயிடும். அதே மாதிரி அந்த ஹேண்ட் வாஷில் பெட்ரோலியம் பொருள் வந்து கலந்துருக்கிறதுனால இந்த அழுக்குகள் சீக்கிரமாக போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஃபி தூள் எதுக்கு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆச்சு. இது இதுக்காக வச்சுருந்த ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நான் இதை நல்லா தேய்ச்சி கொடுத்தேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். கொஞ்சம் நேரம் கழித்து அதை திரும்பவும் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷு தான் வேணும் இல்லை, நீங்கள் வேணால் ஸ்க்ரப்பர் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒட்டியிருந்த அந்த கரையும் அந்த அழுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக போயிடுச்சு கொஞ்சம் நேரத்துலேயே. அது கொஞ்சம் பத்தலைன்றதுனால இன்னும் கொஞ்சோண்டு அது கூட தண்ணி கலந்து எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் இதில் நல்லா ஸ்க்ரப் பண்ணணுன்றதுக்காக நான் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் சபினா எதனா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேப் எல்லாத்தையுமே நல்லா இதை வச்சு நான் நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் எதுவும் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி தூக்கி போடுறத இந்த மாதிரி ஏதாவது ரீயூஸ்க்கு பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு அந்த பொருளை பயன்படுத்தின மாதிரியும் இருக்கும். அந்த டேப்புக்கு பின்னாடி சைடில் எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி கொடுத்தேன். நல்லாவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. ரொம்பவே அழுத்திலாம் தேய்க்க வேண்டியதே இல்லை. அந்த ப்ரெஷ்ஷால் தேய்க்கும் போது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இது கழுவிட்ட பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் விட்டுட்ட பிறகு இப்போ கழுவ போகிறேன். கழுவிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாஷ்பேஷினை கழுவ கழுவ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த வாஷ்மிஷினுக்கு பின்னாடி இருந்த டைல்ஸ்லேயும் இதே சொல்யூஷனை ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதை பாத்ரூமுக்கும் சரி, பாத்ரூம் டைல்ஸ் கரைக்கும் சரி, இல்லைனா சிங்கில் பொட்டு பொட்டாக இருக்கும் இல்லைங்களா, உப்பு படிஞ்ச மாதிரி, அதுக்கும் சரி இந்த மாதிரி காஃபி தூளை நீங்கள் ஸ்க்ரப்பர் மாதிரி வச்சு பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வாஷ்மிஷினுக்கு சிங்க்குக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சொல்யூஷனை பயன்படுத்தி க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு இந்த ஐடியா. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. பாருங்கள் வாஷ்பேஷின் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. இது மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்கும் கீழே ஒரு மாதிரி நாற்றம் வரும். அதே மாதிரி பாத்ரூம்லேயும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியாவை பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கு நம்ம கொஞ்சமாக கடுகு எடுத்துப்போம். அந்த கடுகில் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க. இதில் நான் உப்பு கலந்ததுக்கு உங்களுக்கு காமிக்கலை. கூடவே கொஞ்சோண்டு சால்ட்டும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கற்பூரத்தை வாசனைக்காக நல்லா பொடி பண்ணி அதில் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 3 லவங்கத்தை அது கூட கலந்துக்கிறேன். இந்த லவங்கத்தை நீங்கள் பொடி பண்ணி போட்டுக்கிட்டாலும், அதாவது லைட்டாக இடித்து போட்டுக்கிட்டாலும் நல்லதாக இருக்கும். இப்போ இது கூட 1 ரூபாய் ஷாம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுட்டு அந்த பாக்ஸோட மூடியில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் குண்டூசி வச்சோ இல்லைனா ஃபோக் ஸ்பூன் வச்சோ ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதை தேவையில்லாத ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு இதை அந்த டப்பா மூடியை போட்டு நல்லா மூடிட்டு அதில் ஹோல்ஸ் வேணால் போட்டுக்கலாம். இல்லை கத்தி வச்சு ஒரு ப்ளஸ் குறி மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து வெளியில் வரணும். இந்த மாதிரி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட் ஸ்மெல் வர இடத்துல இதை வைக்கும்போது ஷாம்போட வாசனையில் அந்த பெரிய கருப்பாம்பூச்சியோ இல்லை குட்டி கருப்பாம்பூச்சியோ எதுவுமே வராது. இப்போ இதை எடுத்துன்னு போய் கிச்சன் சிங்க்கு கீழே தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பேட் ஸ்மெல் வருதோ அந்த இடத்துலலாம் இதை வைக்கலாம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.